இன்றைய நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருத்து வருடம், ஆவணி மாதம், 19ஆம் திருநாள். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, அஷ்டமி திதி வளர்பிறை. அஷ்டமி திதி வளர்பிறை அன்னைக்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பகவானுடைய சங்கல்பம், சிவபெருமானுடைய அனுகிரகம், அன்னாபிஷேகம் செய்கிறது, பைரவர் வழிபாடு பண்ணுறது, உங்களுக்கு பலவிதமான கடன்களை, தேவையில்லாத பீடைகளை ஒழித்து கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் அஷ்டமி. கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் வழிபாடு செய்யும் பொழுது. மேஷ ராசி, மேஷலக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 4:30 to 6 வரையும், யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரையும், குளிகை 3:00 to 4:30 வரையும் மதியம் இருக்கிறது. சுபாஹோரையில் காலை 7:30 to 10:00 வரையும், பகல் 2:00 to 4:30 வரையும், 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான கிரக பலன்களை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலிருந்து அஷ்டமத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாள் செவ்வாயுடைய வேலையை செய்ய போகிறார். அதனால் செவ்வாயோட வேலைன்னா பேசிக்கலாம், யாருடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவத்துடைய நின்ற உபநக்ஷத்திரம் செவ்வாயாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது 8ஆம் பாவம் யாருக்கு அவித்திரமாக இருக்கோ அவளுக்கு தான், அவிட்டமாக இருக்கோ அவளுக்கு தான் இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், உங்கள் ஜாதகங்களை பார்த்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். பொதுவாக பார்க்கக்கூடிய சந்திராஷ்டமத்தில் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வராது, 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் அதோடைய பாதிப்புகள். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாமல் போய் ஜாலியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் தேவஸ்தானத்துக்கு, முருகனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணாமல் இருக்கிறது, பாரம்பரியமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக சந்திராஷ்டமம் பெருசாக பாதிக்காது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் மிக முக்கியமான ஒரு வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கிறது. புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, ரெண்டு பேர் கூட கூட்டு சேர்ந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கலாமான்னு ட்ரை பண்ணுவீங்க, அது கண்டிப்பாக ஜெயிக்கும். புது மனுஷால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது இன்றைய நாள் நன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வல்லமை, புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள், போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பேசிக்கலாம், யாரெல்லாம் உடவு சம்மந்தப்பட்ட, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும், காதல் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. யாரெல்லாம் வீர விளையாட்டுகள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், பல விதங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உடல்நிலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் புதிய விஷயங்களை எடுத்து திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி சுய ஒழுக்கம் கட்டுப்பாடில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நான் சந்திரனுடைய சஞ்சாரம் சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுறது. வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, அம்மா ரொம்ப கோபமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள், முன்கோபமாக நீங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அவசரப்பட்டு எந்த ஒரு திட்டத்தை தீட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும், வேலைகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக ஒரு ஃபோன் கால் வரும், ஜாலியாக மகிழக்கூடிய, பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. அப்ளிகேஷன்லாம் இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். இன்டர்வியூஸ்லாம் இன்றைய நாள் அட்டன் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண பேச்சுவார்த்தைகள் அருமையாக இருக்கும், பணமும் நல்லா வரும், பேச்சுவார்த்தையும் நல்லா இருக்கும்.
எது எடுத்து பண்ணாலும் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். முக பாவனைகள் ஒரு சில பேருக்கு மாறும், ஒரு சில பேரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிடிக்காமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது வெளிப்படையாக காட்டிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும், பல விதங்களில் ஏற்றங்களை தரும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்து இந்த நாள் பண்ண போகிறீங்க. அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு காரியம், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. எல்லாம் கலந்த கலவையாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முதலீடுகள் இன்றைய நாள் போடாமல் இருக்கிறது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையில் கவனம் தேவை. முதுகு தண்டுவலம், கால் பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நல்லா படுத்தவும் நல்லா போகிறோம். இதுக்கு பரிகாரம்னு எடுத்து பார்த்தோன்னா மெயினாக வந்து நல்லெண்ணெயை காலுக்கு தடுவிக்கணும், கல் உப்பு போட்டு வெந்நீரில் காலை விட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம் போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள் உடம்புலேருந்து போயிடும். அதுக்கப்புறம் நல்லா தூக்கக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கும்னு சொல்லலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைய மூலியமாக திருப்தி ஏற்படும். திடீர் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். பெரியவங்க மூலியமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுறது. அதே மாதிரி நல்ல விஷயத்தை பற்றி பேசும்பொழுது கெட்ட விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும். வேலைகளுக்கு போகும்போது வேலையை பற்றி மட்டுமே சிந்தனை இருக்கணும். அங்கே போய் அவங்க இருந்துட்டாங்க, வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, இதை பார்த்தேன் அந்த பார்த்தேன் இதெல்லாம் பேசாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், அதன் ரீதியாக ஒரு தகவல் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு ஆஃபர் லெட்டர் வரலாம், ஒரு சில பேருக்கு ஸ்டாம்பிங் கிளியர் ஆகலாம், பாஸ்போர்ட் கிளியர் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அந்த மாதிரி இன்டர்வியூ வெளிநாடு சம்பந்தத்திற்கான வாய்ப்புகள் இன்டர்வியூலாம் பண்ணலாம். இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, அபாரமான வளர்ச்சிகள் பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.